வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு, அரசாங்கம் புதிய அறிவிப்பு. நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக 400,000 எட்டியது பாதிப்பு, 15 பேர் இதுவரை பலி. கரையை கடக்கும் புயல், மக்களை அவதானம், விடுக்கப்பட்டது மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை. முகநூல் பதிவுக்காக யாழ் இளைஞர் டிஐடியால் கைது. கிளிநொச்சியில் அதிரடி சுற்றிவளைப்பு. மாவீரர் நினைவேந்தல் தடையின்றி இடம்பெற ஒத்துழைத்த ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த தமிழ் எம்பி, எச்சரித்த சிங்கள எம்பி. தேசிய பட்டியல் விவகாரம் திணறுகின்றது, சஜித்தனி. சீன தூதுவரின் கருத்தை ஏற்க முடியாது, பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கருத்து. வடக்கு பரீட்சை நிலையங்களிலிருந்து மீளப்பெறப்பட்ட உயர்தர பரீட்சை வினாத்தாள்கள். 7 வயதில் சதுரங்க போட்டியில் சாதித்த யாழ் தமிழ் சிறுமி குவியும் பாராட்டுகள். எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 300,000+ அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்குகின்ற மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதுபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும், குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். சீரற்ற காலநிலையால் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் அழிவடைந்த அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், மிளகாய், சோயாபீன் செய்கையாளர்களுக்கு ஒவ்வொரு ஏக்கருக்கும் அதிகபட்சமாக 40,000 ரூபாய் நட்டஈடு வழங்கப்படும் என்று விவசாய பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் நிலவுகின்ற மழையுடனான காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று விவசாயத்துறை பிரதியமைச்சர் நாமல் கருணரட்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் சீரற்ற காலநிலையால் பெரும்போகு விவசாயத்தில் 4,800 ஏக்கர் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3,900 ஏக்கர் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயத்துறை அமைச்சின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், மதிப்பீடுகளின் அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரையில் 1,32,071 குடும்பங்களைச் சேர்ந்த 441,373 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தால் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் காணாமல் போன ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாகவும், 20 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை, மின்னல், திடீர் வெள்ளப்பெருக்கு, சுழல் காற்று, மண் சரிவு மற்றும் மரங்கள் சரிவு போன்ற அனர்த்தங்களால் நாட்டின் பல பாகங்களிலும் மக்கள் பாதிப்படைந்துள்ளதுடன் உடைமைகளும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கை நேற்று மாலை 6 மணியளவில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்போது மக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக உருவெடுத்து திருகோணமலைக்கு வடகிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும், காங்கேசந்துறைக்கு வடகிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது புயலாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் வானிலையில் இந்த அமைப்பின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை 9 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நுவரெலியா, ரத்னபுரி, பதுளை, மாத்தளை, குருநாகல், கேகாலை, கண்டி, கம்பகா மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் அதிகரித்திருந்த அனைத்து ஆறுகளின் நீர்மட்டமும் தற்சமயம் குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை அவரது வீட்டில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அவரது முகநூல் பதிவொன்று தொடர்பான விசாரணைக்காகவே கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரியவந்துள்ளது.
கைது செய்யப்பட்டவரை யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகள் முடிவுற்றதும் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தகவல்கள் கூறுகின்றன. இதேவேளை கிளிநொச்சியில் வீதி ஒழுங்குகளை மீறுகின்றவர்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் தொடர்பாக காவல்துறையினர் விசேட சுற்றிவளைப்பை மேற்கொண்டனர். குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையானது காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய வாகனங்கள் பல சோதனையிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பட்டியல் விவகாரத்தால் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள் ஏற்பட்டிருந்த குழப்ப நிலை உக்கிரமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாஸ்ரீ ஜெயசகராணி மற்றும் டலஸ் அழகப்பெரும தரப்பு என்பன கூட்டணி உறவை முறித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு 5 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன. அதில் 1 கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாராவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன், ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரட்ன ஆகியோருக்கும் தேசிய பட்டியல் உறுதியாகியுள்ளது. எஞ்சிய 2 ஆசனங்களை எவருக்கு வழங்குவது என்பதிலேயே தற்போது குழப்பம் நீடித்து வருகின்றது. சுஜீவ சேனசிங்க, இம்தியா ஸ்வகிர்மாக்கர், நிசாம் காரியப்பர், ஹிரோனிகா, டலஸ் அழகப்பெரும, ஜிஎல் பீடஸ் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இருவருக்கு அதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளமை தெரிய வருகின்றது. வெள்ளைவன் குறித்த சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டமை தொடர்பான வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன உள்ளிட்ட மூவரை விடுவிப்பதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2019 ஜனாதிபதி தேர்தலின் போது ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி வெள்ளை வேனில் ஆட்கள் கடத்தப்பட்டமை தொடர்பில் அன்றைய ஜனாதிபதி வேட்பாளர் கோடபாய ராஜபக்சேவிற்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து ராஜித சேனாரட்ன மற்றும் இருவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து தற்போது ராஜித சேனாரட்ன உட்பட மூவரும் கொழும்பு மேல் நீதிமன்றால் நேற்று விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாவீரர் தினத்தை நினைவுகூர ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா மற்றும் அரசு அனுமதியை வழங்கியமைக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். நடந்து முடிந்த மாவீரர் தினத்தை எங்களுடைய மக்களுடைய மனங்களிலே இருக்கின்ற அஞ்சலி நிகழ்வை மலை சுமந்த நாட்களை நினைவு கூறுகின்ற அந்த நாளிலே ஜனாதிபதியும் ஜனாதிபதியுடைய அரசும் பாரிய அளவிலே இதற்கு அனுமதி அளித்து மக்களுடைய மனக்கடையிலே இருக்கின்ற சோகங்களையும் அவர்களை நினைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தையும் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் செய்வதற்கான அனுமதியை வழங்கிய ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் முதலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே பார்க்கின்ற போது ஒரே அடக்குமுறையும் போலீசாருடைய இராணுவத்தினுடைய கெடுபிடிகளும் தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்ற நிலையிலே இந்த மாவீரத்தின நாளிலே ஒரு சில இடங்களிலே அசம்பாவிதங்கள் போலீசார் நடத்தப்பட்டாலும் கூட முழுமையான ஒரு நிறைவான நிகழ்வை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதியுடைய அரசாங்கத்திற்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் இதேவேளை விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது ஏதுவான வழிமுறையாக அமையாது என முன்னாள் வெளிவகார அமைச்சர் அலிசப்ட்ரி தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் இனவாதத்தை பரப்புவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தெற்கின் கடும்போக்கு சக்திகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவான வழிமுறையாக அமையாது. மாறாக அத்தகைய நடவடிக்கைகள் கடந்த கால வழிகளையும் தேவையற்ற பதட்டங்களையும் தோற்றுவிப்பதுடன் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை நலிவடைய செய்யக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டிருக்கின்றன. வன்முறையை கொண்டாடுவதன் மூலம் அதன் காயங்கள்
பிரச்சனைகளிலிருந்து மீள முடியாது. மாறாக புரிந்துணர்வு, சமாதானத்தை கட்டியெழுப்பதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் ஊடாகவே அதனை அடைந்து கொள்ள முடியும் என்று அலிசெப்ட்ரி மேலும் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேச இலக்க பிரிவுக்குட்பட்ட கண்ணன்குடா மற்றும் வலையிறவு பாலத்தின் போக்குவரத்து நிலைமைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் விஜயம் ஒன்றையும் நடத்தியிருந்தார். மட்டக்களப்பு விமானப்படையின் படகு மூலம் நேற்று இந்த விஜயத்தினை முன்னெடுத்து மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாக நேரில் சென்று ஆராய்ந்தார். இதன்போது கண்ணன்குடா பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களது பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் தொடர்பாக கேட்டறிந்தார். பின்னர் வலையிறவு பாலத்தில் வெள்ள நீர் செல்வதனால் மக்கள் பாரிய சிக்கல்களுக்கு மத்தியில் தங்களது போக்குவரத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்றும் அதனை நிவர்த்தி பண்ணும் வகையிலும் மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்தினை ஏற்படுத்தும் முகமாகவும் பிரதேச இலக்க உதவியுடன் உளவு இயந்திரங்கள் மூலம் மக்களை ஏற்றிறக்கும் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்பாடு செய்திருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த செயற்பாட்டினையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உள்ளாகி வரும் நிலையில் தொடர்ந்தும் எமது உரிமைகளுக்காக போராடி வருகின்ற இனமாகவே தமிழினம் காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் சோமபாலன் தெரிவித்தார். பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அண்மையில் யாழ்ப்பாணம் விஜயம் செய்த சீன தூதர் தமிழ் மக்கள் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து மாற்றத்துக்காக பயணிப்பதாகவும் இனப்பிரச்சினை தொடர்பில் ஒன்றிணைந்து பயணிப்பார்கள் என்றும் தெரிவித்த கருத்து தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். தூதுவர் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு நாங்கள் அவருக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவுபடத்தில் சொல்கின்றோம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் இன்று வரை கிடைக்கப்படவில்லை. அரசியல் கைதிகள் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை. தமிழர்களுடைய இனப்பாடுகளை இன்று வரை தொடர்ந்து வருகின்றது. தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக இன்று வரை அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். அந்த அடக்குமுறைகளுடைய வீரியமும் அந்த அடக்குமுறைகளுடைய வெளிப்படுத்துகைகளும் மாறியிருக்கின்றதை தவிர தமிழ் மக்கள் இன்றும் ஒரு அடக்கமுறைக்கப்பட்ட தேசிய இனமாகத்தான் இருக்கின்றது. இன்று வரை தமிழர்கள் ஒரு தேசிய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனமாகத்தான் இருக்கின்றது. அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலினை அடிப்படையாக வைத்து கொண்டு தமிழ் மக்களினுடைய அரசியலை தீர்மானிப்பது என்பது எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒரு விடயம். ஏனென்றால் வெறுமனே பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் தமிழ் மக்களினுடைய அரசியல் அல்ல, அதனையும் தாண்டி தமிழ் மக்களினுடைய அரசியல் இருக்கின்றது. இதேவேளை இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவரான சீன தூதுவர் இலங்கையில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் முரண்பாடான தகவல்களை கூறுவது ஏற்கக்கூடிய விடயம் அல்ல என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அண்மையில் சீன தூதர் யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்ட நிலையில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து விட்டார்கள், இரண்டு தரப்புகளும் ஒன்றிணைந்து செயற்பட ஆரம்பித்து விட்டன என்று கருத்து கூறியிருந்தார். இந்த கருத்தை எமது கட்சி கண்டிப்பதோடு இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதர் ஒருவர் இவ்வாறு கருத்து கூறுவது நாகரிகமான செயல் அல்ல என்பதோடு அவ்வாறான கருத்தை தூதுவர் ஒருவர் கூறக்கூடாது. உண்மையில் தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்திக்கும் தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கிவிட்டார்கள் என்று கூற முடியாத நிலையில் சீன தூதர் இந்த அடிப்படையில் அவ்வாறான கருத்துக்களை முன்வைத்தார் என்பது தொடர்பில் கேட்க விரும்புகின்றேன். தமிழ் மக்கள் நீண்டகாலமாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு தமது ஆதரவை கொடுத்து வருகின்ற நிலையில் அவர்களின் கோரிக்கை தொடர்பில் சீன தூதுவர் அரசாங்கத்திற்கு எடுத்துக் கூற வேண்டும் என்றும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு சில மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவினாலும் வெள்ள அரத்தம் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள தேவையான மருந்து கையிருப்பில் உள்ளது என்று யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகரித்த வெள்ளம் காரணமாக வடமராட்சி கடல்நீர் ஏரியில் அமைந்துள்ள மருதங்கேணி பிரதேசத்திற்கான ஒரேயொரு போக்குவரத்து மார்க்கமாகவும் ஏனைய பிரதேசங்களை இணைக்கும் வகையில் இருக்கின்ற தாளையடி புதுக்காடு பாதையில் அமைந்துள்ள மருதங்கேணி பாலம் உடைந்து போகும் நிலையில் காணப்படுகின்றது. இந்த பாலத்தினுடைய இரு முனைகளிலும் மண் அரிக்கப்பட்டதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதொடர்பில் வழங்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவத்திற்கு விரைந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மண்ணரிப்பு ஏற்பட்ட இரு பகுதிகளிலும் மணல் மூடைகளை அடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது செம்பியன்பேட்டை ராணுவ முகாம் கட்டளை அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக அந்த முகாமைச் சேர்ந்த ராணுவத்தினரும் குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இவ்வாறு
மணல் மூட்டைகள் அடுக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மருதங்கேணி பாலத்தினுடனான போக்குவரத்து சீர் செய்யப்படுவதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறியாளர் நித்யானந்தன் தெரிவித்தார். இருப்பினும் கனரக வாகனங்கள் பயணிப்பதனை இயன்றவரை குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பானது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவே மருதங்கேணி பிரதேச செயலாளர் தெரிவித்தார். வடக்கில் உள்ள பரீட்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த 2024 உயர்தர பரீட்சைக்கான வினாத்தாள்கள் இலங்கை விமானப்படையினரால் மீள கொண்டு செல்லப்பட்டுள்ளது. உலங்கு வானூர்தி மூலம் நேற்று குறித்த வினாத்தாள்கள் மீண்டும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக 2024 உயர்தர பரீட்சை 6 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வினாத்தாள்கள் கல்வி அமைச்சுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான Bell 212 உலங்கு வானூர்தி, வடக்கு மாகாணத்தின் நெடுந்தீவு, பேரணை, நயனாதீவு ஆகிய இடங்களில் நிறுவப்பட்ட பரீட்சை நிலையங்களிலிருந்து வினாத்தாள்களை மீண்டும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சுக்கு கொண்டு சென்றமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைதடி பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்தில் திருட்டில் ஈடுபட்ட குழுவை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த புதன்கிழமை இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பூசகரிடமிருந்து பறிக்கப்பட்ட 1.5 பவுன் சங்கிலி, பூசகரிடமிருந்து பறிக்கப்பட்ட 40,000 ரூபாய் பணம் மற்றும் பூசகருடைய சங்கிலியை விற்று பெற்ற 240,000 ரூபாய் பணம் ஆகியவற்றையும் போலீசார் மீட்டதுடன் பெண் உட்பட மூவரை கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த மூவரை இவ்வாறு திருட்டு சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தமிழ் சிறுமியொருவர் 8 வயதில் சதுரங்க போட்டியில் சாதனை படைத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற தேசிய மட்ட சதுரங்க திறந்த போட்டியில் யாழ் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையைச் சேர்ந்த கஜீனா தர்ஷன் என்ற 7 வயது சிறுமி தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளார். இந்த போட்டியில் 200 மாணவர்கள் பங்கு பெற்ற நிலையில் 7 வயது சிறுமியான கஜீனா தங்கத்தை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இவர் சர்வதேச போட்டிகள் மற்றும் பொதுநலவாய போட்டிகளில் பங்கு பெற்று பதக்கங்களை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.